இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மவுன் ராகம் எபிசோடில் வந்துட்டு நம்ம கார்த்திக் சாரை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு காதம்பரியால் அதை ஜீர்ணிச்சிக்கவே முடியல, ஸ்ருதியாலையும் ஏற்றுக்கவே முடியல. அவங்களுக்கு ஒன்றும் அப்பா இங்கே இருந்தால் கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் கிடையாது, இங்கே இருந்தால் வந்து சக்தி கூட இருப்பா, நம்மளால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து யோசிக்கிறாங்க. முக்கியமாக அவங்களோட ஹெல்த்தை பற்றி அவங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. காதம்பரியுமே அதே மாதிரி தான், இப்போ கூட வந்துட்டு தாண்டவ மாட்டவன் தான் ஆடிட்டுருக்காங்க. அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி போகும்போது கூட கார்த்திக்கிட்ட வந்துட்டு நீங்கள் நினச்ச மாதிரியும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட இருக்க போகிறீங்கல்ல அப்படின்னு சொல்லி ஸ்ருதியும் சரி காதம்பரியும் சரி கேட்குறாங்க. ஆனால் கார்த்திக் வந்துட்டு ரொம்ப தன்மையாக சொல்கிறாரு, இல்லை நான் கொஞ்சம் சரியானோன்னா நான் கண்டிப்பாக சென்னை வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதை கூட காதில் வாங்காமல் இவங்க பாட்டுக்கு தாமதம்னு குதிக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வருண் வந்துட்டு முன்னாடி போங்க நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காதம்பரிக்கிட்டையும் ருக்மிட்டையும் வந்து பேசுகிறாங்க. இப்போ தான் ரீசெண்டாக நீங்கள் சின்ன பிள்ளையில் பண்ணதெல்லாம் தெரிய வந்தது, அதாவது சக்தியை வந்துட்டு பன்னெண்டு தடவை மர்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிங்களாமே, அதே மாதிரி இப்பயும் நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஆனால் நீங்களாக மட்டும் இருந்தது அப்புறம் நான் வேறு மாதிரி மாறிடுவேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மிரட்டலான தோரணையில் வந்து பேசிட்டு போகிறாரு. சக்தி கூட நான் இருக்கிறேன் அப்படின்றத வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டெடியாக சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அப்போ கூட வந்துட்டு மூணு பேருக்குமே வந்துட்டு கொஞ்சம் கூட பயமே இல்லை, நம்ம தான் செஞ்சோம் அப்படின்ற குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் அவங்க தான் செஞ்சாங்கன்னு வாய் கோசாமல் போய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மல்லிகா வீட்டுக்கு வந்து கார்த்திக் சாரை கூட்டிகிட்டு வந்து எல்லாரும் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி அவங்கள வந்துட்டு கம்ஃபர்டபுள் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம தருண்கிட்ட வந்து ஸ்ருதி வந்து பயங்கரமாக அழுது நடித்து அவங்க மேலே எந்த தப்பும் இல்லாத மாதிரியும் சக்தி தான் எல்லாம் பண்ணுற மாதிரியும் வந்துட்டு தருண் மைண்டை வந்து பாய்சன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் இன்றைக்கி எபிசோட நடந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூட போய் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.